தளபதியோட ஆக்டிங்கில் எல்லாருமே ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. லியோ மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் சிங்கிளும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக தளபதியோடைய லியோ மூவிலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக சுமார் மோஷன் போஸ்டர் மாதிரியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, ரொம்ப அதிரடியாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோடைய முக்கியமான பாகங்கள் எல்லாமே காஷ்மீரில் தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே இம்பார்ட்டனாக காஷ்மீரை தான் வச்சு கொடுத்துருக்காங்களே. லியோ அப்படின்ற மாசான ஒரு டைட்டிலோட சுமார் ரத்தம் தெரிகிற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மத்தியில் நாரடி அப்படின்ற சாங்கை சூப்பராகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு வட சென்னை மாடலில் காஷ்மீரில் ஒரு சாங்கை மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேனே. சாங்கும் தளபதியே பாடினதுனால இந்த சாங்க்கு ரொம்ப ஹைப்பும் ஏறி இருக்கு. சாங்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து பல மில்லியன்ஸ் வியூஸையும் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணுமே. செம்மையான ஒரு சிங்கிளோட இப்போ லியோ மூவியோட மிகப்பெரிய ஒரு அப்டேட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. சாங்கை ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப கொண்டாடிக்கிட்டு வராங்க. வாரிசு மூவியில் தளபதியுடைய வாய்ஸில் முதல் சாங்கை ரிலீஸ் பண்ண மாதிரியே இப்போ லியோ மூவிலும் தளபதியுடைய வாய்ஸில் ஒரு அதிரடியான சாங்கை முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க கேங்ஸ்டாரை மெயினாக வச்சு மேக் பண்ணியிருக்கா இந்த மூவி. காஷ்மீரோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல அனிருத்தோட மியூசிக்ல லலித் குமார் அவர்கள் தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ரிலீஸ் டேட்ல இருந்து எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகும், எப்படி இருக்க போகுது அப்படின்றதுல தான் மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங் இருக்கு. இதை நம்ம நெக்ஸ்ட் டே தான் வெயிட் பண்ணியும் பார்க்கணுமே. சுந்தர்சியோடைய கனவு மூவியான சங்கமித்ரா மூவியோடைய ப்ராஜெக்ட் எல்லாமே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அரண்மனையோடைய நாலாவது பாகத்துடைய ஷூட்டிங்கில் தான் இப்போ இருக்காரு. இந்த ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சங்கமித்ராவோடைய ப்ராஜெக்டை தான் ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி மூணு தடவை இந்த ப்ராஜெக்டை க்ளூ பண்ணியிருந்தாரு. ஆனால் ஒரு சில தடைகளால் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நின்றுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்டை ரொம்ப வேகமாகவும் ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லணும். 2025-2026 இந்த சங்கமித்ரா மூவி தியேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இந்த சங்கமித்ரா மூவியை சுந்தரிசி அவர்களுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு வெயிட்டான மூவியாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு. காமெடி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டை மெயினாக வச்சு மேக் பண்ணுற சுந்தர்சி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டில் இப்போ நுழையிறதுனால கண்டிப்பாக இந்த மூவிக்கு மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங் ஏற்படுதுன்னு தான் சொல்லணுமே. அதுலேயும் சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப ஹைப்பையும் ஏற்படுத்துது. மிஸ்டர் எக்ஸ் மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே இப்போ ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த மூவிலேருந்து அடுத்த கட்ட அனௌன்ஸ்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மஞ்சு வாரியர் அவர்கள் இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்களே. இந்த மூவியில் ஆரியாவும் கௌதம் கார்த்திகும் இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறதுனால கண்டிப்பாக இவங்களும் ஹீரோயினாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தனுடைய ஃபோஸையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. அனகாவுடைய ஃபோஸை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த மூவியில் ஹீரோயினாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சு வாரியரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுப்பாங்களே. இந்த மிஸ்டர் எக்ஸ் மூவி அதிகப்படியாக வெளிநாட்டில் மேக் பண்ண போகிறாங்க நினைக்கிறேன். டைட்டில் செம்மையா இருக்கிற மாதிரியே மூவியும் செம்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துரும். பிரபாஸோடைய ஆக்டிங்கில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் தயாராகி இருந்த மூவி தான் அதிபுரஸ் மூவி தான். சுமார் இந்த மூவி ரிலீஸ் ஆகி 395 குரோஸுக்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் கொடுத்துருச்சு. இஸ்ரோலிகளை பேஸ் பண்ணி 650 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட மூவி தான் இந்த அதிபுரஸ் மூவி. இப்போ 395 கோடி ரூபாய் ஒரு பெரிய சக்ஸஸாகவே எதிர்பார்க்குறாங்களே. மூவி ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே இவ்வளோத்தர அடிச்சிருச்சனால கண்டிப்பாக இந்த மூவி 1000 குரோஸாக டச் பண்ணுறதுக்கு கூட அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மூவி கடைசி எண்ட் ஆஃப் குரோஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதுல தான் ஒரு பெரிய வெயிட்டிங்கே இருக்கு. துல்கர் சல்மானோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது கிங் ஆஃப் கோத்தா மூவி தான். இந்த மூவியோடைய அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஜூனுடைய எண்டில் வச்சுருக்காங்களே. அதாவது June 29 இந்த மூவியோடைய அடுத்த கட்ட அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கிறது கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா டீசர் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணலாம். இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் ரிலீஸுக்கே தயாராக இருக்குன்னு சொல்லணும். அதனால் எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மந்தில் கூட இந்த மூவி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஜே பி மணிகண்டனோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்த குட் நைட் மூவியோடைய ஓடிடி ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களே. July 3 தான் இந்த மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. டிசிக்ஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸில் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாங்களே. ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டோட மேக் பண்ண இந்த குட் நைட் மூவியை நீங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா July 3 டிசிக்ஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ் ஓடிடியில் பார்க்கலாம்.